Hi students, நாம இப்போ standard 3ல என்ன பார்க்க போறோம் அப்படினா phonics. ஏனா எல்லா word மே எல்லா letters மே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட soundல வச்சு தான் அத நாம pronounce பண்றோம். So அந்த pronunciation கரெக்ட்டா தெரிஞ்சிருச்சு அப்படினா எந்த word வேணாலும் நம்மளால ஈஸியா படிக்க முடியும். அப்படி word நமக்கு படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படினா அத நாம ஒரு sentence-ஆ form பண்ண முடியும். So और वेड नमजिक लेटर्स लेटर्सोड़ सउंड पार्ट नाम इकपर अम्म एपी सेन्टनस प्ड्यूस पड़पर अभी नाम इत वीडियो पाकपर ओके स्टूडेंट्स पाकलामा लिसन टू द साउंड एंड रिपीट फर्स्ट इन साउंडिंग एआर एआर वंदु आ अपडीन पढ़ीकनो ए आर बंदे आ अपो इधर साउंड उंगले को तेरियो इधर उड़े ये साउंड आ अपो खा इधर उड़े साउंड ज इधर उड़े ये साउंड आ वो जा ओके आ खा ज आ जा अपडीन पढ़ीकनो आर इंगर दे इर अपडीन सोली नमस साउंड போட கூடாது ஏனா அது வந்து இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க சோ கா ஜா அடுத்து ஏ எஸ் டி ஏ எஸ் டி ஆஸ்ட் அப்படினு படிக்கணும் அப்ப பில் ஆஸ்ட் ப்ளாஸ்ட் ஆஸ்ட் ஃபாஸ்ட் பில் ஆஸ்ட் ப்ளாஸ்ட் ஆஸ்ட் ஃபாஸ்ட் அப்படினா நம்ம வந்து சொல்லணும் इन नर्ड्स अम्म पाकपर पर आर वापल इन बिटवीन एम पाती कॉन्सनेंट के कॉन्सनेंट ரெண்டு கான்சனன்ட்க்கு நடுவுல ஏ ஆர் வந்தாலும் அத நாம ஆ அப்படிதான் தான் படிக்கணும் ம் ஆ க மாக் ஆ பா க பாக் ப ஆ பா க பாக் ட ஆ டா க டாக் ஷ் ஆ ஷா க ஷாக் So, mark, park, bark, dog, shark. அப்படினா நம்ம வந்து படிக்கணும். இப்போ இங்கேயும் between-ல வந்தாலும் சரி, முதல்ல வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அதை நம்ம ஆ அப்படினா வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? அப்ப ஆ ஆட் ஆ ம் ஆம் ஆ ஃபா ம் farm m a march march s a spa spark so இந்த மாதிரி நம்ம ar அப்படினு வந்துச்சுனா அது வந்து r உடைய ப்ரோனன்சியேஷன ரொம்ப லோ பண்ணிட்டு a உடைய ப்ரோனன்சியேஷன அதிக பார்க்கணும் அதனால தான் நம்ம வந்து a அப்படினு நம்ம சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து என்ன நம்ம என்னன்னு சொன்னோம் ast b ast blast as fast as past as last as vast அப்படினு சொல்லி நாம படிக்கணும் இப்போ நாம வேர்ட்ஸ் நாம படிச்சிட்டோம் இப்போ அடுத்து அது நம்ம சென்டென்ஸ்ல நாம எப்படி கொண்டு வர போறோம் அப்படிங்கறத தான் நாம பார்க்கறோம் பாருங்க ஒரு கார் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அப்ப காருங்கறது தெரியும் வேகமா போயிட்டு இருக்கு அப்ப the car is fast the car is fast இந்த ஸ்டார் ஸ்டார் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு தூரத்துல இருக்குனா அது வந்து நம்ம தூரம் அப்படிங்கறத far அப்படினு சொல்லுவோம் the star is far we have fun in the park we have fun in the park பார்க்கனா விளையாடற பூங்கா the dogs bark at me நாய்கள் என்ன பார்த்து குறச்சது the dogs bark at me
தி ஆன்ட்ஸ் மார்ச். அண்ணா எறும்பு, எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல அவ்வளோ அழகாக போயிட்டே இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் அப்படிங்கிறது கூட நம்ம மார்ச்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே ஆண்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நடந்து போகுது இல்லையா, அதனால அது வந்து மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஷார்க் ஈட்ஸ் த ஃபிஷ். ஷார்க் அப்படின்னா வந்து சுறா மீன், சுறா மீன் வந்து மற்ற மீன்களை சாப்பிடுது இல்லையா, அதான் த ஷார்க் ஈட்ஸ் த ஃபிஷ். ஸோ நம்ம சில வேர்டை ஃபோனிக் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம இப்போ சென்டென்ஸில் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். Still more sentences. Ja, fa, ta, ba, sta, mark, park, card, art, spark, farm, part, past, blast, fast, last. இந்த மாதிரி நாம படிக்கணும். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறதையும் பார்த்தோம். இப்போ நமக்கு தேவையானதை கேட்கணும். இப்போ நமக்கு தேவையானதை கேட்கறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து தெரியணும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். Could you give me a book? நீ எனக்கு ஒரு புக் கொடுக்குறியா அப்படின்னு. உடனே இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, Here it is, இங்கே இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்டாக கேட்கணும், போயிட்டு ஏய் எனக்கு ஒரு புக்கு கொடு அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம ரெக்வஸ்டா ரொம்ப மரியாதையோட கேட்கணும். அப்போ Could you give me a book அப்படின்னு கேட்கணும். உடனே அதுக்கு நீங்க என்ன சொல்லணும், ஆ இங்க இருக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹியர் இட் இஸ் அப்படின்னு. இப்போ இவர் வந்து கேட்கிறார், Could you give me a pen? அப்போ இவர் என்ன பதில் சொல்றாரு, எஸ் ஹியர் இட் இஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் நமக்கு இன்னும் நிறைய சென்டென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். Could you give me a pencil? எனக்கு நீ ஒரு பென்சில் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Yes, here it is. Yes, here it is. இங்க இருக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு. Could you give me your book? உன்னோட புக் எனக்கு கொடுக்குறியா? Yes, here it is. அப்படின்னு சொல்றேன். Could you give me a pen? உனக்கு பென் வேணும் அப்படின்னா, Yes, here it is. Yes, here it is. Could you give me a eraser? எனக்கு உன்னுடைய இரேசரை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். Yes, here it is. இங்கே இருக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம நிறைய கேட்கலாம். Could you give me a bag? ஒரு பேக் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். Could you give me a coffee அப்படின்னு நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம லாஸ்டில் Could you give me a அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரொம்ப மரியாதையாக நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Look at the caterpillar in the following pictures. இங்கங்க சில பிக்சர்ஸ் இருக்கு, அதில் ஒரு கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர்னா நம்ம ஏற்கனவே இந்த இன்செக்ட் லெசன்ஸில் நம்ம பார்த்தோம், ஒரு புழு. இப்போ இந்த கேட்டர்பில்லர் எங்கே இருக்கு, இன் த ஷூ. இப்போ இந்த கேட்டர்பில்லர் எங்கே இருக்கு, மேலே இருக்கு, அப்போ ஆன் த ஷூ. இப்போ இந்த கேட்டர்பில்லர் எங்கே இருக்கு, அண்டர் த ஷூ. இப்போ இந்த கேட்டர்பில்லர் எங்கே இருக்கு, நியர், ஷூக்கு பக்கத்தில் இருக்கு, அப்போ near the shoe. Caterpillar is in the shoe, on the shoe, under the shoe, near the shoe. இப்போ இந்த பூனை பாருங்களேன், இந்த பூனை ரொம்ப சேட்டக்கார பூனை, எப்ப பார்த்தாலும் எதுலையாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பூனை எங்க இருக்கு, ஜாருக்கு உள்ள. அப்ப உள்ளங்கிறது என்ன சொல்லணும், இன். ஜாருக்கு உள்ள இன். இது ஜாருக்கு மேல இருக்கு, அப்ப ஆன் தி ஜார். இப்ப இந்த கேட் எங்க இருக்கு, ஆன் தி ஜார், ஜாருக்கு மேல இருக்கு. இப்ப இந்த பூனை எங்க இருக்கு, அண்டர் தி ஜார். அண்டர்னா கீழே, ஜாருக்கு கீழே இருக்கு.
இப்ப பாருங்க இந்த வண்டு எங்க இருக்கு on the box இந்த வண்டு எங்க இருக்கு on the box இந்த வண்டு எங்க இருக்கு in the box இந்த வண்டு எங்க இருக்கு in the box பாக்ஸ்க்கு உள்ள இருக்கு இது பாக்ஸ்க்கு மேல இருக்கு இப்ப இந்த rabbit எங்க இருக்கு under under table க்கு கீழ இருக்கு இப்ப இந்த book எங்க இருக்கு under the table இந்த shoe எங்க இருக்கு under the table அண்டர்னா கீழ அப்படினா இப்ப இங்க அழகா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு அந்த பக்கத்துல மரம் இருக்கா இல்ல தூரமா மரம் இருக்கா பக்கத்துல தான் இருக்கு near இங்க ஒரு அழகான வீடு இருக்கு அங்க இந்த மரம் இங்க பக்கத்துல இருக்க தூரமா இருக்கா அப்படினா near பக்கத்துல தான் இருக்கு இப்ப இங்க பாருங்க இது ஒரு வீல் இது ஒரு ஷேப் இந்த வீல் இந்த ஷேப்புக்கு பக்கத்துல இருக்கா தூரமா இருக்கா பக்கத்துல தான் இருக்கு near பக்கத்துல இருக்குது அப்படினா நாம என்ன சொல்லணும்னா near ஓகே சோ இது பாத்தீங்களனா உங்களுடைய ஃபாலோ அப் வர்க் இதனுடைய சவுண்ட் என்னது காரா இல்ல காஸ்டா இது வந்துட்டு என்னது ஃபாஸ்டா இல்ல ஃபாரா சோ அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா வந்து நீங்க போடுங்க இங்க பாருங்க பூமரா இல்ல பிளாஸ்டா இது வந்து ஜாரா இல்ல ஜாஸ்டா அப்படிங்கறத பாப்போம் இதனுடைய filling the missing words missing letters இங்க பாருங்க star அப்ப இங்க என்ன வரணும் blast அப்ப இது என்ன வரணும் இது park அப்ப இங்க என்ன வரணும் இது வந்து fast அப்ப இங்க என்ன வரணும் அப்படிங்கறத நீங்க கரெக்ட்டா வந்து fill பண்ணுங்க arrange the words நம்ம அத நம்ம படிச்சோம் இல்லையா could you give me the toys first நம்ம தெரிஞ்சுக்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது could you give me அதுக்கப்புறமா லாஸ்ட்ல என்ன பொருளோ அந்த பொருளை வந்து நீங்க எழுதிக்கோ could you give me a bag அப்படியே நம்ம வந்து இப்போ இங்க பாருங்க இங்க இந்த லொகேஷன் கொடுத்திருக்காங்க இப்போ இங்க ஒரு இன்செக்ட் இருக்கு இந்த காக்ரோச் இந்த காக்ரோச் ஷூக்கு இன் உள்ள இருக்கா near பக்கத்துல இருக்கா under கீழ இருக்கா அப்படிங்கறது எழுதணும் அதே போல இந்த இந்த லேடி பக் இந்த லேடி பக் வந்து பாக்ஸ்க்கு உள்ள இன் இந்த பாக்ஸா இல்ல நியர் பக்கத்துல இருக்கா அண்டர் அண்டர்னா கீழ இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் தி ஆண்ட் இஸ் ஆண்ட் வந்து எங்க இருக்கு சேருக்கு உள்ள இருக்கா இன் இல்ல சேருக்கு மேல இருக்கா ஆன் இல்ல அண்டர் கீழ இருக்கா அப்படிங்கறத எழுதணும் தி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வந்து எங்க இருக்கு பாலுக்கு மேல இருக்கா இல்ல பாலுக்கு உள்ள இருக்கா இல்ல கீழ இருக்கா இன் on and எதுங்கிறது நீங்க கரெக்ட்டா போடுங்க அதே போல இந்த fish fish வந்து இந்த பவுலுக்கு உள்ள இருக்கா இல்ல வெளிய இருக்கா in இல்லனா under கீழ இருக்கா இல்ல near பக்கத்துல இருக்கா இல்ல on onனா மேல இருக்கா அப்படினு சொல்லி எழுதணும் the lady bug is dash the leaf leafக்கு மேல இருக்கா கீழ இருக்கா இல்ல பக்கத்துல இருக்கா மேல அப்ப மேலனா இங்கிலீஷ்ல on இப்போ இங்க சில இன்செக்ட்ஸ் வந்துட்டு இவங்க கொடுத்திருக்கிற பிரகாரம் நம்ம வரையணும் a dragon fly is on the car dragon flyனா அந்த தட்டாம்பூச்சி இல்லையா சோ அந்த தட்டாம்பூச்சி எங்க வரையணும் is on onனா காருக்கு மேல வரையணும் the bug is on the sofa onனா சோஃபாக்கு மேல சோஃபாக்கு மேல ஒரு லேடி பக் வந்து வரையணும் a spider is under the chair spider ஒரு சிலந்தி பூச்சி சேருக்கு கீழே வந்து நீங்க வரையணும் a bee is in the bottle ஒரு bee தேனி வந்து இந்த பாட்டிலுக்கு உள்ள வந்து நீங்க வரையணும் circle the correct picture for the given word so இது on onனா எது இது இது on வருமா இல்ல இது on வருமா in இன்னா உள்ள இது உள்ள இருக்குமா இல்ல இது உள்ள இருக்கா near nearனா பக்கத்துல இது பக்கத்துல இருக்கா இல்ல இது பக்கத்துல இருக்கா அப்படிங்கறத நீங்க கரெக்ட்டா போட்டுட்டு சீக்கிரமா ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணனும்